வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக ஜன்னாத் தலைப்பு செய்திகள் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே மொபைல் செயலிகளை வடிவமைத்து உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு புத்தரின் போதனைகள் எளிமையை பிரதிபலிக்கின்றன சிந்தனையிலும் செயலிலும் அனைவரும் அவற்றை பின்பற்ற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி சவாலான காலங்களில் புத்தரின் தத்துவங்கள் உலகிற்கு கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டுகின்றன குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்நாட்டிலேயே பதினோராத்து முன்னூறு செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மதுரையில் வரும் பனிரெண்டாம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிப்பு சென்னையில் ஆறாம் தேதி முதல் முழு ஊரடங்கில் தளர்வு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு கொரோனா தொற்று தடுப்பு பணிகள் குறித்து நேரில் விளக்கம் தமிழகத்தில் மேலும் நான்காயிரத்து இருநூற்று எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி இன்று ஒரே நாளில் இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் விரிவான செய்திகள் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே மொபைல் செயலிகளை வடிவமைத்து உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகத்தரத்தில் இந்தியாவிலேயே செயலிகளை வடிவமைக்க நம் நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் ஆர்வமுடன் இருப்பதாக கூறியுள்ளார் அவர்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை அறிமுகம் செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதில் தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கொண்டுள்ளார் தற்போது தன்னிறைவு என்ற இலக்கை நோக்கி நாட்டு மக்கள் அனைவரும் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த மொபைல் செயலி வடிவமைப்பு போட்டியை மிகப்பெரிய வாய்ப்பாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த போட்டி இரண்டு நிலைகளில் நடத்தப்படுவதாகவும் தற்போதுள்ள செயலிகளை மேம்படுத்த புதிய செயலிகளை உருவாக்குதல் என்ற அடிப்படையில் அவை நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் பிஜேபி தொண்டர்கள் ஏழைகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் சேவாகி சங்கதன் என்ற தலைப்பில் பிஜேபி தொண்டர்களுடனான கலந்துரையாடல் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகிகளும் காணொலி மூலம் கலந்து கொண்டு ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு கட்சியின் சார்பில் செய்யப்பட்ட பணிகள் குறித்து எடுத்துரைத்தனர் அவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநில பிஜேபி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களுக்கு தோள் கொடுத்து அனைத்து உதவிகளையும் செய்ததாக பிரதமர் கூறினார் அஸ்ஸாம் மாநிலம் பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கடுமையாக பணியாற்றி மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார் நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிக வறுமை நிறுவுவதால் அங்கு கொரோனா தொற்று வேகமாக பரவும் என்று சிலர் கூறியதாகவும் மக்கள் அதை தவறு என்று நிரூபித்துள்ளதாகவும் பீகார் மாநில நிர்வாகிகளுடன் பேசும்போது பிரதமர் குறிப்பிட்டார் கர்நாடக மாநில பிஜேபி கட்சியினர் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பும் பணியில் சிறப்பாக செயல்பட்டு அளப்பரிய தோன்று செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர பாராட்டு தெரிவித்தார் இதேபோல் பல்வேறு மாநில பிஜேபி தொண்டர்களின் பணிகளையும் குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் கூறினார் सेवा का माध्यम माना हमने कभी भी सत्ता को अपने लाभ का माध्यम नहीं बनाया निस्वार्थ सेवा ही हमारा संकल्प रहा है हमारे संस्कार रहे हैं हमारे यहां कहा जा रहा है यथा यथा त्रृणेय तुष्णेय यथा यथाय यथा ष्यत तथा संतोष ये तुम अर्थात जिसकी हम सेवा करते हैं उसका सुख ही हमारा संतोष है इसी भावना से गरीबों के प्रति इसी समभाव और ममभाव से हमारे कार्यकर्ताओं ने சேவா ஹி சங்கடன்கா அபியான் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஊரடங்கு காலத்தில் பிஜேபி சார்பில் இருபத்தி இரண்டு கோடி உணவுப் பட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து கோடி அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களுக்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் தீர்வு காண முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு சார்பில் இன்று தர்மசக்ரா தினம் கொண்டாடப்படுகிறது மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலைமையின் கீழ் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு ஆசாத் பூர்ணிமா தினத்தை தர்மசக்ரா தினமாக கொண்டாடுகிறது இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தர்மசக்ரா தின கொண்டாட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொரோனா தொற்றால் நாடு சவாலான சூழ்நிலையை தற்போது சந்தித்து வரும் நிலையில் புத்தபிரானின் போதனைகளை கடைபிடித்து தொற்றை வெற்றி கொள்ள அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் அன்பு கருணை இரக்கம் போன்றவற்றை பௌத்தம் போதித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் புத்தரின் வழியிலேயே தேசத்தை கட்டமைக்கும் பணிகளில் ஈடுபட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார் கோவிட் பெருந்தொற்று போன்ற சவாலான காலங்களில் உலகம் முழுவதற்கும் புத்தரின் தத்துவங்கள் கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் pandemic that has overwhelmed the entire humanity perhaps no part of the world remains untouched by this calamity that adversely affects every individual as a precaution we have to follow certain discipline and maintain physical distance as summation of the human condition as well as human potential these four pithy

புத்தபிரானின் போதனைகள் எளிமையை பிரதிபூலிப்பதாகவும் சிந்தனையிலும் செயலிலும் நாம் அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகள் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்பதோடு மட்டுமின்றி எதிர்காலத்திற்கும் பொருத்தமானவையாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பௌத்தம் சமத்துவத்தை போதிப்பதுடன் அகிம்சை அமைதி ஆகியவற்றையும் வலியுறுத்துகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகள் இந்த உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் எப்போதும் ஏற்றவையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் புத்தருடன் தொடர்புடைய பாரம்பரியமிக்க இடங்களை மேம்படுத்துவதில் அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன் மூலம் பௌத்தம் தொடர்பான சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார் the indian cabinet announced that kushinagar airport will be an international one. this will bring so many people, pilgrims and tourists. it will also generate economic opportunities for many. india awaits you. சுவாமி விவேகானந்தரின் நூற்றி பதினெட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் வேதங்களை மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் வளம் அமைதி வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அவரது போதனைகள் பெரும் பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார் விவேகானந்தரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு உள்துறை அமைச்சர் அமித் ட்விட்டர் டுவிட்டர் பதிவின் மூலம் அஞ்சலி செலுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் விவேகானந்தர் ஒரு துறவியாகவும் மிகப்பெரிய சிந்தனையாளராகவும் திறன் வாய்ந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் தேசிய உணர்ச்சியை இளையோர் மத்தியில் ஊட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுமைக்கும் எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ள அவர் கல்வி சர்வதேச ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக விவேகானந்தர் கூறிய கருத்துக்கள் இன்றைய சூழலுக்கும் பொருத்தமானவையாக உள்ளன என்றும் கூறியுள்ளாா் இளைஞர் சக்தியை திரட்ட பாடுபட்டவர் விவேகானந்தர் என்று கூறியுள்ள அமித்ஷா இளைஞர்களால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் உறுதிபட நம்பியதாக குறிப்பிட்டுள்ளார் தேசத்திற்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கி நாட்டை வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களால் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்று விவேகானந்தர் கூறியதையும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் விவேகானந்தரின் சித்தாந்தங்களால் இன்றும் இளைஞர்கள் பெருமளவு ஈர்க்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருமுறை நாட்டின் இடைக்கால பிரதமராக பதவி வகித்த குல்சாரிலால் நந்தாவின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காந்திய வழியை பின்பற்றியவர் குல்சாரிலால் நந்தா என்று குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தில் நிலவும் அநீதிகளை ஒழிக்கவும் ஊழலுக்கு எதிராக போராடுவதிலும் குல்சாரிலால் நந்தா முக்கிய பங்களிப்பை வழங்கியதாக குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார் உள்நாட்டிலேயே பதினோரு ஆயிரத்து முன்னூறு செயற்கை சுவாச கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளாா் இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இவற்றில் எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் ஏற்கனவே மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தவிர நாடு முழுவதும் இதுவரை ஆறு கோடியே பனிரண்டு லட்சம் ஹைட்ராக்சிகுளோரோக்யின் மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா் நாட்டில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் புதிதாக இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனா் எனினும் குணமடைந்தோர் சதவீதம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நாடு முழுவதும் குணமடைந்தோரின் சதவீதம் அறுபது புள்ளி எட்டு பூஜ்ஜியமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு பதினெட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் அறுபது புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்கத்தில் இருபது ஆயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று பதினேழு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பதினோராயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் நான்காயிரத்து இருநூற்று எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வு துறை கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மட்டும் இன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் இரண்டாயிரத்து இருநூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பால் மேலும் அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்றி ஐம்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இன்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருநூற்றி பதினைந்து பேருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் நூறு பேருக்கும் இன்று தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு நூற்றுக்கும் குறைவானவர்களுக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது அரியலூர் தர்மபுரி கரூர் நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் தஞ்சாவூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பத்துக்கும் குறைவானவர்களுக்கு இன்று தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கினை நீட்டித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் நாளை வரை ஏற்கனவே முழு ஊரடங்கு அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கொரோனா தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பறவை பேரூராட்சி மதுரை மாநகராட்சி பகுதிகள் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சி பகுதிகளிலும் மேலும் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி வரும் பனிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை இந்த முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பணிகள் மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் கூறியுள்ளார் பொதுமக்கள் அரசின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் சென்னையில் நாளை நள்ளிரவு வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் ஆறாம் தேதி முதல் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் தேநீர் கடைகள் உள்ளிட்டவை சென்னையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் என்றும் தேநீர் கடைகளில் பார்சல் மட்டுமே வழங்க அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் உணவகங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வணிக வளாகங்களை தவிர்த்து கடைகள் ஜவுளி கடைகள் போன்றவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னையை பொறுத்தவரை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னர் இருந்த கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளுடன் வரும் ஆறாம் தேதியிலிருந்து ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோகித்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சென்னை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் ஆளுநரை சந்தித்து கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் விளக்கினார் இது தொடர்பாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அடங்கிய அறிக்கையையும் ஆளுநரிடம் முதலமைச்சர் வழங்கினார் இந்த சந்திப்பின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் கள்ளக்குறிச்சியில் முன்னூற்று எண்பத்தி ஒன்று கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமையவுள்ள மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் நாமக்கல் திருப்பூர் நீலகிரி திருவள்ளூர் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் அரியலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வீதம் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மொத்தம் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது இதில் மத்திய அரசு தனது பங்களிப்பாக அறுபது சதவீத நிதியையும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியையும் செலவிட உள்ளது இதுவரை எட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நிலையில் ஒன்பதாவது புதிய கல்லூரியாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினாா் சிறுவாங்கூரில் அமையவுள்ள இந்த மருத்துவக் கல்லூரிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் கள்ளக்கருச்சி மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டால் தமிழகத்திற்கு கூடுதலாக நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு அரசின் நிதியுதவி போதுமானதாக இல்லை என்று குற்றம் சொல்லும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவரது கட்சி நிதியிலிருந்தும் ஒன்றிணைவோம் வா என்ற பெயரில் வசூல் செய்த தொகையிலிருந்தும் அரசுக்கு நிதி கொடுக்கலாம் என்று அமைச்சர் பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இரண்டாயிரம் பேரில் ஒருவருக்கு என்ற அளவில்தான் கொரோனா தொற்று ஏற்படுகிறது என்றார் மக்கள் மத்தியில் நம்பிக்கை விதையை தூவுவதற்கு பதிலாக மு க ஸ்டாலின் நச்சு விதையை தூவுவதாக அவர் குற்றம் சாட்டினார் கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழக அரசு இயன்ற அளவுக்கு செலவு செய்து வருவதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார் ஜூலை மாதத்திற்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை பத்தாம் தேதி முதல் நியாய விலை கடைகளில் சமூக இடைவெளியை கடைபிடித்து மக்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினருக்கு முகக்கவசம் கையுறை ஆகியவற்றை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திற்குரிய அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படும் என்று கூறினார் ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கான டோக்கன் இம்மாதம் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பொதுமக்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று வழங்கப்படும் என்றும் அமைச்சர் காமராஜ் குறிப்பிட்டாா் தமிழக அரசின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் அறுபது சதவீதம் பேர் குணமடைந்து வருகின்றனர் என்று ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கூறினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் பெஞ்சமின் பாண்டியராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெஞ்சமின் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் மக்களை தனிமைப்படுத்துவதற்காக ஆயிரத்து நானூறு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் வைரஸ் கிருமிகள் தொற்றாமல் பாதுகாப்பதற்கான கருவியை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் ஒருவர் தயாரித்துள்ளார் அந்த கல்லூரியின் சமூக மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியராக இருக்கும் பன்னீர் செல்வம் தெர்மகோல் அலுமினிய தகடு உதவியுடன் புற ஊதா கதிர்களை கொண்டு பெட்டி ஒன்றை வடிவமைத்துள்ளார் இந்த பெட்டியில் செல்போன் பேனா பணப்பை சிறிய மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை ஐந்து நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும் ஐந்து நிமிடங்கள் கழித்து பெட்டியிலிருந்து இந்த பொருட்களை எடுக்கும்போது பொருட்களில் இருக்கும் வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட்டிருக்கும் எளிய முறையில் தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள கிருமி நீக்கி பெட்டியை வடிவமைத்த டாக்டர் பன்னீர்செல்வத்தை கோவை மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் காளிதாஸ் பாராட்டினார் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்ற புகழுக்குரிய தமிழகத்தில் மரத்திலும் மனம் கவர் சிற்பங்கள் படைக்கும் சேலம் மாவட்டம் தும்மம்பட்டியை சேர்ந்த கலைஞர்கள் பற்றிய செய்தி குறிப்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி காந்தி நகரில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மரச்சிற்ப சிலை வடிவமைப்பு தொழில் செய்து வருகின்றனர் இவர்கள் கலைநயத்துடன் சுவாமி சிலைகள் புராண கதைகள் உள்ளிட்டவற்றை பல்வேறு வடிவங்களில் ஒரு அடி முதல் பத்து அடி உயரம் வரை மரச்சிற்பங்களாக வடிவமைக்கின்றனர் உள் அலங்காரத்தை உணர்வுபூர்வமாக்குவதில் சிற்பங்களுக்கு பெரும் பங்குண்டு என்பதால் பெரிய தங்கும் விடுதிகள் வீடுகள் வணிக வளாகங்களில் இவை தமக்கென தனியிடத்தை பெறுகின்றன தூங்குவாகை தேக்கு மாவிலங்கு இலுப்பை அத்தி உள்ளிட்ட மரங்களில் வடிவமைக்கப்படும் இந்த மரச்சிற்பங்கள் கண்ணை கவரும் வகையில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன நவீன கட்டிடக்கலையே இன்று பழமையை பாரம்பரியத்தை நோக்கியதாக திரும்பி திரும்பியுள்ளதால் இத்தகைய மிக்க மரச்சிற்பங்கள் தமிழகம் மட்டுமின்றி தில்லி கேரளா கல்கத்தா போன்ற பகுதிகளிலும் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளிலும் நன்மதிப்பை பெற்றுள்ளன முத்தாய்ப்பாக இந்த தம்மம்பட்டி மரச்சிற்பத்திற்கு தமிழக அரசின் பூம்புகார் நிறுவனம் சார்பில் புவிசார் குறியீடு வழங்க விண்ணப்பிக்கப்பட்டது மத்திய அரசு அதற்கான உத்தரவை வழங்க உள்ளது அது விரைவில் அரசிதழில் வெளியாகவும் உள்ளது தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு வரும் முப்பத்தி ஆறாவது பொருளாக தம்மம்பட்டி மரச்சிற்பம் இடம்பெறுகிறது இது இப்பகுதி கலைஞர்களுக்கு கிடைக்கும் பெருமை என்பதோடு போலிகள் தவிர்க்கப்பட்டு தரமான சிலைகளை வடித்து விற்பனை செய்யும் கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டியில் உள்ள மரச்சிற்பங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குங்க இதனால் வந்து அங்கே வாழ்கிற கைவினர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி இதில் பார்த்தீங்கன்னா தம்மம்பட்டியில் உள்ள பொருட்கள் வந்து தடி வரைக்கும் செய்கிறாங்க வாகை மரத்தில் வந்து உங்களுக்கு ஆறடி அடி வரைக்கும் செஞ்சிருக்காங்க இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி புவிசார் குறியீடுலேருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிற்பங்கள் எல்லாமே இது வந்து ரொம்ப இதில் இருக்க வாகை மரத்தில் செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைவினை கலைஞர்களை பாராட்டி வளர்க்கும் சமூகம் பாரம்பரியத்தை சீராட்டி போற்றும் சமூகமாக அடையாளம் காணப்படுகிறது கலைகள் பல காணாமல் போய்விட்ட நிலையில் இந்த சிலைகள் நமக்கு தரட்டும் புகழ் மாலைகள் முன்னணி விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இந்திய பயிற்சியாளர்களின் சம்பள உச்சவரம்பை போவதாக, விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது முன்னணி விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இந்திய பயிற்சியாளர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் சம்பளம் என்ற உச்சவரம்பு உள்ளது இவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் பலரை பயிற்சியாளர்களாக மாற்றவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டு பயிற்சியாளர்களின் ஒப்பந்தங்களை அடுத்த ஆண்டு முப்பதாம் தேதி வரை நீட்டிக்க விளையாட்டு அமைச்சகம் கடந்த வியாழக்கிழமை முடிவு செய்தது இதையடுத்து இந்திய பயிற்சியாளர்களின் சம்பள உச்சவரம்பை நீக்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விடுத்துள்ள அறிக்கை இந்திய பயிற்சியாளர்கள் பலர் சிறப்பாக செயல்படுகின்றனர் அவர்களின் கடின உழைப்பிற்கு வெகுமதி தேவை முன்னணி விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க நாடு முழுவதிலும் இருந்து சிறந்த பயிற்சியாளர்கள் ஈர்ப்பதில் மத்திய அரசு ஆர்வமாக உள்ளது அதற்கு சம்பள உச்சவரம்பு தடையாக இருப்பதை தாங்கள் விரும்பவில்லை என கூறியுள்ளார் அதிகரிக்கப்பட்ட ஊதியம் மற்றும் நீண்ட ஒப்பந்த காலம் ஆகியவை முன்னாள் பிரபல விளையாட்டு வீரர்களை ஈர்க்கும் மற்றும் ஒலிம்பிக் உட்பட சர்வதேச போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க முன்னாள் பிரபல வீரர்களின் அனுபவம் மற்றும் திறமை பயன்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த முடிவை இந்திய பயிற்சியாளர்கள் வரவேற்றுள்ளனர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் விருதுநகர் சிவகங்கை திருவண்ணாமலை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார் சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் அதிகபட்சமாக ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் திருக்கருக்குன்றத்தில் ஆறு சென்டிமீட்டரும் கேளம்பாக்கம் வந்தவாசி மதுராந்தகம் ஆகிய இடங்களில் தலா ஐந்து சென்டிமீட்டரும் பெருங்கலூர் புதுக்கோட்டை பெருந்துறை உள்ளிட்ட இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டரும் நாமக்கல் தாம்பரம் உத்தரமேரூர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் கூறினார் திருவண்ணாமலை விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பலத்த காற்று மணிக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மத்திய வங்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அதே சமயம் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் கேரளா கர்நாடக லட்சத்தீவு கோவா கடல் பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு செய்திகள்